ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வீட்டில் லிங்கம் வைத்து பூஜை செய்பவர்கள் ஏழு கிழமையில் எந்தெந்த நாளில் என்னென்ன நிவேதனம் வைத்தால் ஐஸ்வர்யம் மேலும் பெருகும் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிவனுடைய பக்தர்கள் வீட்டில் கட்டாயம் லிங்கம் அல்லது சிவன் படம் வைத்திருப்பார்கள். சிவபெருமான் படத்தை வீட்டில் தனியாக வைத்திருக்க கூடாது என்று கூறப்படுகிறது. சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராக இருக்கும் படத்தை தாராளமாக யார் வேண்டுமானாலும் வீட்டில் வைத்து வழிபடலாம். இதனால் குடும்பத்திற்குள் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாது என்கிறது சாஸ்திரம். கணவன் மனைவி ஒற்றுமை, செல்வ வளம், தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட சிவபெருமானை வழிபடலாம். இப்படி பக்தர்கள் துயத்தீர்க்கும் எம்பெருமான் ஈசனுக்கு எந்தெந்த நாளில் என்னென்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாகும். இதனை சோமவாரம் என்றும் கூறுவர். சோமவார விரதம் இருப்பவர்களுக்கு கேட்டவரம் எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சோமவார விரதத்தை சிவபெருமானுக்கு கடைபிடிப்பது வழக்கம். அப்படி திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்கள் பால் சாதம் அல்லது தயிர் சாதம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைப்பது நல்லது. இதன் மூலம் வருமானம் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருப்பவர்களுக்கு ஞானம் உண்டாகும் என்பது விதியாகும். சிறந்த அறிவாற்றல் பெற செவ்வாய்க்கிழமையில் ஈசனை வணங்கலாம். அப்படி அவருக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடுகள் செய்யும் பொழுது நைவேத்தியம் படைக்க வெண் பொங்கலை தயார் செய்வது மிக மிக நல்லது. கல்வி கற்கும் மாணவர்கள், கலைகளை கற்க விரும்பும் அனைவரும் ஈசனை செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம். அடுத்ததாக புதன்கிழமை. புதன்கிழமை அன்று சிவபெருமானை வழிபடுபவர்கள் சுப காரிய தடைகள் நீங்க பெறுவார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது ஜோதிட பழமொழி. அத்தகைய சக்தி வாய்ந்த புதன்கிழமையில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். புதன்கிழமையில் வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய நைவேத்தியம் கதம்ப சாதம். அதாவது அனைத்து காய்கறிகளும் சேர்த்து செய்கின்ற சாதத்திற்கு பெயர்தான் கதம்ப சாதம். கதம்ப சாதம் செய்ய சுப காரிய முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி பெறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வியாழக்கிழமை. குருவின் ஆதிக்கம் உள்ள வியாழக்கிழமை மிகவும் விசேஷமானது. சுகபோக வாழ்வு பெறவும் சொத்து சுகங்களை அனுபவிக்கவும் வியாழக்கிழமையில் ஈசனை வழிபட வேண்டும். ஈசனை அடைக்கலம் தேடிச் செல்வோர் துன்பக்கடலில் மூழ்குவது இல்லை. எனவே அவரின் அருள் பெற வியாழக்கிழமை அன்று பூஜை செய்பவர்கள் சித்திரான்னம் படைத்து வழிபடலாம். சித்திரான்னம் என்பது விதவிதமான சுவைகளில் தயாரித்த சாத வகைகளை சித்திரான்னம் என்பர். எடுத்துக்காட்டாக புளியோதரை, புளியஞ்சாதம், எல்லோரை, தேங்காய் சாதம், எலுமிச்சை பழரச சாதம், கீரை சாதம், பொங்கல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் எனப்படும் தத்தியோதனம், பாலன்னம் முதலியன இதனை படைத்து வழிபடும் போது வாழ்வில் சகல சம்பத்துகளும் கிடைக்கப் பெறுவதாக ஐதீகம் உள்ளது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும். கணவன் மனைவிக்குள் பிரிவு உண்டாகும் பொழுது வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நைவேத்தியமாக பால் பாயாசம் வைப்பது முறையாகும். அடுத்ததாக சனிக்கிழமை. சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது நியதி. சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு, சிவபெருமானுக்கு வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது.
நவகிரக தோஷங்கள் ஆட்கொண்டு இருக்கும் போது அவைகள் விலக முற்றும் அறிந்த ஈசனை வழிபட வேண்டும். அப்படி சனிக்கிழமையில் சிவ வழிபாடு செய்பவர்கள் புளியோதரை வைத்து வழிபட வேண்டும் என்பது முறையாகும். விரதத்தை முடித்தபின் புளியோதரை தானம் செய்யலாம். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்நாளில் சர்க்கரை பொங்கல் செய்வது மிகுந்த பலனை தரக்கூடியது. ஞாயிறு அன்று சிவ வழிபாடு செய்தபின் சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வது எல்லா வளங்களையும் கிடைக்கச் செய்யும். 16 பேர்களையும் பெற்று புகழின் உச்சிக்கு செல்லலாம். ஒவ்வொரு கிழமையிலும் சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்யும் பொழுது 108 ருத்ர காயத்ரி மந்திரம் உச்சரிக்க எண்ணிய எண்ணம் எல்லாம் அப்படியே ஈடேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு விசேஷம்தான் ஈசனுக்கு. அனுதினமும் சிவனின் நாமம் சொல்பவர்களுக்கு அந்த ஈசன் எந்தவித துன்பமும் இல்லாமல் காப்பார். ஓம் நம சிவாய நமக. அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.